அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சத்து மாவில் எப்படி ஒரு சத்தான கேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். மைதா மாவில் கேக் பண்ணி சாப்பிட்றத காட்டிலும் இந்த மாதிரி நவதானியங்கள் கேக் சாப்பிட்றது, அந்த அதில் பண்ணுற பொருள்கள் வச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த மாவு தான், வந்து யாருமே சாப்பிடல, அது வந்து கேக்காக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கேக் பண்ணுறேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து தனியே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் எதுக்காகனா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கணும். என்கிட்ட 1 டீஸ்பூன் இல்லாதனால நான் 1/2 டீஸ்பூன் 2 எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பீட் வந்து தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். பீட் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சோட நம்ம ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி ஃபுல் ஸ்பீடு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் நிறம் மாறுற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ளஃபி ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா சத்து மாவில் வந்துட்டு ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து 1/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் நல்லா பவுட்ரு பண்ணி அது 3 பார்ட்டாக நம்ம வந்து சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன். ஸ்மெல் வர ஆயில் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு வச்சு நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் வச்சு ஒரு 1/2 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1 கப் அளவு நான் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்காக 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பவுட்ரு வந்து 3 பார்ட்டாக வந்து பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட் கூட கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 3 தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா ப்ளஃபியாக இருக்கணும். ப்ளஃபியாக இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா வந்து ஹைட் கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, என்கிட்ட வந்து பட்டர் ஷீட் வந்து இல்லை முடிஞ்சிருச்சு, அதுக்காக நான் A4 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை பேக் சைடு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணி பட்டர் ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நிறைய ஆயில் சேர்க்க தேவையில்லை, லைட்டாக அங்கங்கே டச் கொடுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்துருக்க பாத்திரத்துக்குள்ளே இந்த பட்டர் ஷீட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு வந்து நமக்கு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ சாஃப்டாக இருக்கும் நமக்கு கேக்கு. எல்லாம் சேர்த்துட்டு டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நட்ஸு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து நட்ஸு சேர்த்துருக்கேன். திராட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாதாம் கட் பண்ணி சேர்த்தேன். அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் கொஞ்சம் மேலே துருவி போட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் போட்டு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நான் கேக் பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து கீழே ஸ்டாண்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து அதுக்குள்ளே வச்சு ஒரு மேலே ஒரு கனமான பொருளை வச்சு ஒரு 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மேலே உள்ள பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சத்தான சத்து மாவு கேக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
மைதா இந்த மாதிரி பொருட்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நவதானியங்கள் பொருட்களை வச்சு செஞ்சு கொடுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.